வாயை திறந்தனாலே ஏதாவது தகராறு பண்றாங்க. எதையாவது நான் சொல்லி வச்சிடறேன், இவனுங்களுக்கு தமிழும் புரிய மாட்டேங்குது, புரியலன்னா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க, மூலலிங்கத்துக்கும் மூலவர் லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. அதனால தான் என் தமிழ் சத்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளைத்தான் தேடுவானுங்க. ஊருக்கு இளைச்சம பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் டேய் அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணும், எதையாவது பண்றா, அந்த அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ற லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நித்யானந்த தான். நித்யானந்த பேரா போட்டாலே போதும்டா, அட்டென்ஷன் மொத்தமா அவர்கிட்ட போயிரும். நான் என்ன பண்றது? இந்த நேரத்திலையும் சிரிக்க நம்மளால தாண்டா முடியும். I just want to assure the devotees, don't worry, I am safe. And to satsang, to assure all of you, we will continue our spiritual work. There will be initiations. Every day morning satsangs will be there. I'll be giving initiations. I'll start even doing two satsangs. See, I was not talking in Tamil. Tamil la vaaya therandanaale edhaavad thagaraar pandraanunga. Edhayavad naan solli vechirren, ivanungalukku tamilum puriya maatengudhu. புரியலனா சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க, மூலலிங்கத்துக்கும் மூலவர் லிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது, எதையாவது நான் சொல்ல அவனுங்க எதையாவது கேஸ் ஃபைல் பண்ணி வைக்கிறானுங்க. இதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு இருக்கிறதுக்கே ஓடுறதுக்கு டைம் சரியா இருக்கு. அதனால தான் என் தமிழ் சத்சங்கம் பேசாம சும்மா இருக்கேன், சீக்கிரம் வந்துடுறேன். இன்னொன்னு, தமிழ்நாட்டுல எவனுக்காவது எந்த ப்ராப்ளம்னாலும் சரி அட்டென்ஷனை திருப்பறதுக்கு நித்யானந்த ஒரு ஆளத்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் மீ. In this me, resides in me, is talking to me, is surrounding all that me. Yes, I am going to talk about Nithyananda only. Nithyananda எப்படி வந்து பெரிய ஆள் ஆனார், அவரோட சீக்ரெட்ஸ்லாம் என்ன, அவர் இப்போ வந்து எந்த ஊரில் இருக்கார், இதை பற்றிலாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கோடையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Whom are you fighting? You are fighting with me, is fighting with you. You are cutting your own hand and leg. அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அது வர இல்லாமல் வந்து நித்யானந்தா இப்போ என்ன வந்து கிளைம் பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சாமி அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாரு. அவர் இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகி ஈக்வேடார் என்ற இடத்துக்கு போய் ஒரு சொந்தமான ஒரு வந்து இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு வந்து கைலாஷான்னு பேர் வச்சு அந்த இடத்துல வந்து எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அங்கே வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம். அதுக்கான இ பாஸ்போர்ட் நெட்டில் விட்டுட்ருக்காரு. இ பாஸ் மாதிரி இ பாஸ்போர்ட் டு கைலாஷா எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து லிங்க் வரும். அது மூலிமா நீங்கள் இ பாஸ்போர்ட் எடுத்துடலாம் கைலாசத்துக்கு. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட் ஆஃப் நித்யானந்தா. Only if you are peaceful, which cannot be shaken even by the demons and devils and rakshasas, we can be in eternal peace. Titting mouthil blood vanding, getting earsil no blood vanding. Peace based powerfulness is a fundamental requirement for Paramashivatva to manifest. That is why people who don't want us to manifest Paramashivatva or power manifestation do not want to allow the peace in our life or do not want peace in our campus. Understand? But only if you are peaceful, which cannot be shaken even by the demons and devils and rakshasas, we can be in eternal peace. People should know, what is this? So much is going on. Our devotees should be in a space. No sudu, no sarnai. No bothered. Any titting, any abusing. No sudu, no sarnai, no bothering. No disturbance. Absolute peace, love, joy, bliss. Titting mouthil blood vanding,
கேட்டிங் இயர்ஸில் நோ பிளட் வந்தி. Sitting mouth till blood vanding, getting ears peacefully existing, understand. No sudu, no sarnai, no problem is brand of Nityananda. Neither violent nor agitated. Our powerlessness, absolute peace. Peace established in powerfulness, powerfulness established in peace. That's a space of Sri Kailasa. Understand? I want to tell you. Any titting, any abusing, any negativity, any false, any rumor, no sudu, no sornai. No agitation, no disturbance, no agitation, no powerlessness, no violence. Sitting fellow while blood vanding, getting person ears silent, peaceful irunding. Nothing can be compared to unclutching. Spend more and more time, energy in unclutching. It will never be wasted. Time spent on unclutching is the most productive time for you in your life, because unclutching completely makes you altogether a different material. Understand? It makes your very biomemory, muscle memory, core structure, molecular structure, genetic structure, DNA structure, everything, all the 8 energy flow circuits, 7 energy flows, 1 the pure conscious explosion. So totally 8 energy flow circuits exist in you. All the 8 explodes when you unclutch. Understand? Especially women are standing so strong for Swamiji. What is being taught? Simple unclutching. It will be literally a place like a Disney World. How the Disney World claims most happiest place on the planet Earth. Most blissful, powerful, spiritual place on the planet Earth will be Sri Kailasa. Soon you will all be able to experience physically, by the grace of Paramashiva and Parashakti, you will all be able to experience physically on Bhuloka Sri Kailasa. To tell this to all of you and inspire all of you, give you the glimpse of this experience so that the virtuous circle will start in you. See, once I give you one experience, then you start moving towards the Paramashiva. Then he gives more experience. Then you start moving towards him more. This is what I call virtuous circle. Pushing this virtuous circle to start is what is the job of Guru. Whom are you fighting? You are fighting with me, is fighting with you. You are cutting your own hand and leg. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அது வேற இல்லாமல் வந்து நித்யானந்தா இப்போ என்ன வந்து கிளைம் பண்ணுறாருன்னா, அவர் ஒரு சாமி அப்படின்னு சொல்லி வந்து கிளைம் பண்ணுறாரு. அவர் இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆகி ஈக்குவேடார் என்ற இடத்துக்கு போய் ஒரு சொந்தமான ஒரு வந்து இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு வந்து கைலாஷான்னு பேர் வச்சு அந்த இடத்துல வந்து எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து எந்த ஊர்லேருந்து வந்தாலும் அங்கே வந்து நீங்கள் வந்து செட்டில் ஆகிடலாம். அதுக்கான இ பாஸ்போர்ட் நெட்டில் விட்டுட்டுருக்காரு. இ பாஸ் மாதிரி இ பாஸ்போர்ட் டு கைலாஷா எப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து லிங்க் வரும். அது மூலிமா நீங்கள் இ பாஸ்போர்ட் எடுத்துடலாம் கைலாசத்துக்கு. டேய் முட்டாள் பசங்களே,
என்னை தேடுறதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கடா, நானே ஒரு சாமிடா, என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஒரு வந்து லேட்டஸ்ட் வீடியோவில் அதில் அவர் வந்து என்ன வந்து கிளைம் பண்ணுறான்னா, அவரே ஒரு சாமி, சாமிக்கிட்டே மோதுறீங்களாடா, நான் தாண்டா வந்து கடவுள்னு சொல்லிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூருக்கு எதுக்கு போகிறாருன்னா, ஹீலிங் ப்ராசஸ்க்காக தான் போகிறாரு. அவர் ஒரு பொட்டியடி பையனாக போகிறாரு. அங்கே வந்து வாரத்துக்கு மூணு வாட்டி வந்துட்டு போங்க, 100 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லி, சாப்பாடும் போடுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் அங்கே போய் வந்து உடம்பு சரியில்லாதவங்களாம் போயிட்டு ஏதோ வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க. இதனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராப்ளம் ஆகி அவர் பேரில் வந்து ஆசிரமமும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படியே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. அது மூலிமா எல்லா ஊர்லேயும் வந்து ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வந்து ஆசிரமத்தில் நிறைய ஃபாரினர்ஸ், எல்லா ஊர்லேயும் வர மக்களை எல்லோரும் வச்சு அவர் வந்து யோகா சொல்லித்தரதும் அவரோட வந்து ப்ரீச்சிங்ஸ் பண்ணுறதும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸாக வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வந்து ஆசிரமத்தில் பண்ண சில பல வந்து தப்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒன்றா வெளியே வருது. அவர் மேலே நிறைய பேர் வெளியே வந்து கேஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து நடிகை வந்து ரஞ்சிதாவும் வந்து அவர்கிட்ட போய் மாட்டினாங்க. அவரோட வந்து பக்தராகி அவருக்கு வந்து பணிவுடைகள் சேவைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே அந்த வந்து இதுலேயே தங்கிட்டாங்க அந்த ஆசிரமத்துலேயே. இப்போ வந்து அவங்க தான் வந்து நித்யானந்தாவுக்கு அடுத்து நம்பர் 2 சொல்கிறாங்க. நித்யானந்தா எப்படி வந்து இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகி அவர் வந்து ஈக்குவேட்டர் நாடுக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வந்து நேபாள் வரைக்கும் எப்படியோ போயிடுறாரு. அங்கிருந்து வந்து போலி பாஸ்போர்ட் மூலிமா அவர் வந்து ஈக்குவேடர் என்ற நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா யார் வந்து பணம் அதிகமாக கொடுத்தாலும் உள்ளே வந்து சேர்த்துப்பாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் அந்த நாட்டிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரது ரொம்ப வந்து டிஃபிகல்ட் ஆன வேலை. அந்த மாதிரி தான் இவர் ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த நாட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியோ உள்ளே போயிருக்காரு. இப்போ அந்த இடத்துல போயிட்டு அவர் ஒரு ஊரே வாங்கி அந்த ஊருக்கு வந்து கைலாசான் பேர் வச்சு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் அவர் வந்து எஸ்கேப் ஆன ஒரு வழி. நித்யானந்தாவுக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறைய வருது. அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸை வச்சு தான் அவர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மதுரையை வந்து ஆதீன பட்டத்தையும் இப்படி தான் வந்து காசு அதிகமாக கொடுத்து வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து அவர் அதுக்கான வந்து எதிர்ப்பு நிறைய வந்ததுக்கப்புறம் அந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு வந்து விலகிட்டார், மதுரை ஆதீனம் பதவி. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வர ஃபாரினர்ஸ்லாம் வெளியே வந்து சின்ன சின்ன பசங்களாம் அவர் வந்து அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் மேலே போலீஸ் கேஸ்லாம் வர ஆரம்பித்தோன்னே இந்தியா விட்டு எஸ்கேப் ஆகிட்டார். இந்தியன் கவர்மெண்ட்டு இதுக்கான ஒரு எந்த ஒரு வந்து ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த கவர்மெண்ட் மாறினா தான் அவர் மாட்டுவார்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பிஜேபி வந்து கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னும் ஒரு பேச்சு அடிபடுது. பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு இதிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஆளானது முழுக்க முழுக்க அவரோட வந்து டேலண்ட்டு அண்டு வந்து மக்களோட வந்து மூட நம்பிக்கை அறியாமை தான் சொல்லணும். அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய வந்து ஆளாக முடிஞ்சுது, நிறைய பணம் சம்பாதிக்க முடிஞ்சு. இப்போ அவர் ஒரு கடவுள்னு சொல்லிக்கிறாரு, அவர் பேரில் ஒரு சொந்தமாக நாடையும் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. சரி, யாராரு போயிட்டு இ பாஸ்போர்ட் வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு வரேன், உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.